ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ஃபேமிலி. லாஸ்ட் எபிசோடில் ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டோம். இந்த எபிசோட்லேயாச்சும் ஒன்றா சேர்ந்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஏ தம்பி, ஏ தம்பி, ஹோர்ஸ் வேணுமே, எலி மாதிரி இல்லையே. இவன் போடுற சத்தத்துலயே எல்லாம் வந்துருவாங்க போலயே. ஆமா, இங்க பாரு, இவனை மட்டும் குட் ஜாப் கிட்டுங்கிறான். அவ எவ்வளவு பண்ணிருக்கா இவனுக்காக, ஒரு தடவை கூட குட்னு சொல்றதே இல்ல. பாரு, இஸ் தட் எலி? எங்க சத்தம், டம் டம் சத்தம் கேட்டுச்சு. என்னது தெரியலையே. இதுக்கு துப்பாக்கி எடுத்து வச்சுப்போம். ஐயோ, ரெண்டு புல்லட்டு தான் இருக்கு. சூப்பரு. ஆமா, சூப்பர். ஏடா ரன் ஆகிட்டு இருக்காங்க, பின்னாடி வச்சுவோம், இது பண்ணுவோம். எக்கச்சக்கமாக வருதுன்றாங்க. இல்லை க்ளோஸ் பண்ணிக்கோமா? ஆ, உள்ள கம்பி இருக்கு தம்பி. போயிட்டான், போயிட்டான். ஓகே ஓகே, அந்த பையன் ஹெல்ப் பண்றான் நினைக்கிறேன். ஆனா அங்க ஓடுங்கடா, ஓடுங்கடா, இத மூடணுமே. ஐயோ, கம்பி வேணுமே நமக்கு. மூட வேணாமாடா? மூட வேணாம். ஓடு, 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 ஓடு. என்னடா மறுபடியும் அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோமா? ஒருத்தனும் வந்த மாதிரி தெரில. போ, போ. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பயந்து ஓடுறதுக்கு பிசாம எல்லாத்தையும் போடு. நீ எங்கடா போற? இதெல்லாம் இதுக்கு வச்சுருக்கானுங்க. வரண்டா, வரம். ஓகே, இந்த பையில தான் இப்போ லெஃப்ட்ல தூக்கி விடுறாங்க. ஏ பொண்ணுடா, நம்ம ரெடியா இருக்கோம், நம்ம ரெடியா இருக்கோம், நம்ம ரெடியா இருக்கோம். புல்லட்லாம் போட்டு ரெடியா இருக்கோம். ஏத்தி விடு, ஏத்தி விடு, நான் வந்தா பாத்துக்கிறேன். இங்க என்ன இருக்குது? ஆஹா, என்ன ரெண்டு கம்பு கொடுக்குறாங்க, நல்லது இல்லையா? ஐயோ, இவன் எங்க போறான்? அங்க போய் துணி எடுத்து வர்றாங்க. எல்லாத்தையும் போட்டுரு. நான் சொல்லலடா, உனக்கு சும்மா கொடுக்கலன்னு. ஏன்டா புல்லட் எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயே வேஸ்ட் பண்ணலடா? என்னாச்சு? இல்லை இல்லை, ரோ ரீலோட் பண்ணான். அது எப்படி சும்மா விடுவேன்? இவன் ஒருத்தன் போகிற நேரத்துக்கு. என்னடா பக்கத்தில் போய்கிட்டு இருக்க? கட்டி தான் இருக்க. நிறைய பேர் வர்றாங்கடா. இவங்களாம் அடிச்சுதான் கொள்ளணும். அடிக்க வேணாம், அடிக்க வேணாம். அப்புறம் கிளிக்கர்ஸ் நம்மளை கட்டி இருக்காது. கிளிக்கர்ஸ் கொடுத்து நம்ம கட்டி வச்சுக்கலாம். எப்படி? சரி, மூணு கட்டி முடிஞ்சதா? ஐயோ, அடுத்து நமக்கு ஒன்றும் இல்லை. அப்பா, கடைசி கத்தி முடிஞ்சுது. இப்போ இனிமேல் துப்பாக்கி தான், என்னாலும் பரவாயில்ல. போடுறா, கதவை திறந்தாங்க இல்லையாடா? கதவை திறந்துட்டாங்க. போடுறா, சுடுறா. அடே, ஓகே 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 ஓகே. செகண்ட் டவுசு கலந்துருச்சு. நல்ல வேலை கத்தியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் நம்ம. மொதல் வேலை என்ன பண்ணுறோம்னா, திருப்பி கத்தி ரெடி எல்லாத்தையும், கத்தி மாலி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். ஃப்ரெஷ் ஏரா, பட்டாம்பூச்சி பறக்குது. ஆஹா, குட் ஜி சார், வார்னிங், இன்சைட் டு நாட் ஓபன். ஆட பாவீங்களா, இந்த சைடு உள்ளே போகிறதுக்கு. நம்ம அதுக்குள்ளே தான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு. எத்தனை பட்டாம்பூச்சி பறக்குது பாருங்க. ஆ, ஓகே, நம்ம முதல் வேலையா கத்தி ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்போம். நிற்கிறா பாரு, எலி நிற்கிறா பாரு நமக்கு. ஓகே, கத்தி ஒன்று தான், ரெண்டு தான் இருக்கா? ஏய், லூட் எடுங்கடா. இங்கேயெல்லாம் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைடா. ஐயோ, போக முடியல சார். உள்ளதான் வித்தியாசமாக வச்சுருப்போம்னு பார்த்தா. நெயில் பாம்லாம் இருக்கான மாட்டேன்.
இங்கே வேறு வச்சுருக்கேன் எனக்கு பாரு. நான் அப்போ மால் ஏரியாவில் தான் பார்த்தேன், எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரில. இல்லை இல்லை, அது எல்லாருமே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் தள்ளிருந்து மால் எரிஞ்சிருக்கலாம், நம்ம சுட ரெடியாக இருந்தோம்ல அந்த டைம், கிளிக்கர்ஸ் மோட்ல எரிஞ்சிருக்கலாம். அடுத்த டைம் இந்த மாதிரி வந்தாலுமே எரிஞ்சிடும். அதான் அந்த டவரா. என்னடா ஒன்று இவ்வளோ பெரிய மைல் மைல் கணக்கில் இருக்குதே. துப்பாக்கியில் இதில் ஒரு புல்லட்டு தான் இருக்குது. ஓகே சரி பார்ப்போம். இங்கே சுற்றி இதை இது அந்த சைடு தான் போகணும் போல் இருக்கு. இந்த அப்படின்னா ஒரு இடத்துக்கு பார்த்துப்போம். இந்த வீட்டுக்குள்ளே போகலாண்டா. நம்ம லெஃப்ட்லாம் பார்த்து வந்துடுவோம். ஒரு இடமா கிளியர் பண்ணுவோம். ரைட்டு. ஒன்றும் இல்லை. எல்லா இடமும் பார்த்து அந்த சைடு தான் போகணும் அப்பனா. இந்த வீட்டுக்குள்ளலாம் வழி இருக்க மாதிரியே தெரியல. எந்த சீட்டில் இங்கே ஓப்பனில் இருக்குது. இல்லை இருக்கா முத வீடு? முத வீடு இல்லை. முத வீடு இல்லையா? சரி கத்திக்கு ஏதாவது ரெடி பண்ண கொடுங்கடா. நெயில் பாம் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே நாளைக்கு இல்லை வச்சுருக்கானுங்க. ஓகே கத்தி ரெடி பண்ணிடலாம். டேப்லெட்ஸு. ஓகே இதில் மேலே வர போகிற மாதிரி இருக்கு. ஆமாம் கீழே இடம் இருக்குது, மேலே இருக்குது. பார்ப்போம். என்னது ஃபுல்லுன்னு வருது? இப்போ இதோட இதை கூட்ட முடியாத ஒரு வேலை. என்ன சொல்கிறது, பவுச் கூட்ட முடியல. அதான் பெரிய செலவு. எங்கே மேலே போகிற? இரு பின்னாடி வெளியே வழி இருக்கே, ஒரு தடவை பாருங்க. அது வெளியே போகிறது தானே, வெளியே போய் பார்த்துக்கலாம். இப்போ மேலேயும் போயிட்டு வந்துடுவோம். இதா பெரிய வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய வீடாக இருக்கே, நல்லா இருக்கு வீடு. டேப்லெட் ஆல்கஹால் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த துப்பாக்கியில் ஃபுல்லாக தானே இருக்கு உண்டு. எதுவுமே இது பண்ண முடியாதாடா, மாற்றிட்டு. ஆ இப்போ எல்லாமே இதாக இருக்குது. இப்போ எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே கத்தி மட்டும் தான் பண்ண முடியும். வழி விடுதாதே, வழி விடுமா, வழி விடு. கபடி அடிக்கிறதுக்காக ஒரு இப்போ நம்மளுக்கு தேவை கத்திக்கு தான். கத்தி அப்புறம் இந்த டேப்லெட்ஸ் தான் மெயின். இப்போ நான் லூட்டிங் நோட், லூட்டிங் நோட் வழி விட மாட்டேங்குது. அது போகிறேன், அவங்க கூட போகாமல் கீழே நிற்காமல் நம்ம பின்னாடி வருது. லூட்டிங் வந்துருக்கும் போல தான் பிள்ளையும். ஓகே இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே முடிஞ்சுது. இந்த ஆப்போசிட் வீட்டில் என்னென்னு பார்த்துருவோம். அவங்கள காணா, அவங்க தான் நிற்பானுங்க. ஏ மேலே மேலே இதை எழுதியிருக்கடா. வில் ஷூட் ஆன் சைட். கதவே கூட்டியிருக்கு. எப்படா எப்படா உள்ளே இருப்பீங்க? கதவே இல்லைல்ல, எப்படி அவன் எழுதி வச்சுருக்கான்? சும்மா தானா இவங்க எழுதி வச்சுருப்பானுங்க போல. இதில் பாரு, இதில் எழுதியிருக்கு. ஐ ஹாவ் அ கன், யூ லூட், ஐ ஷூட். ஓகே ஸோ வி லூட், டோன்ட் வெரி. ஓகே எல்லாம் ஃபுல்லு, உள்ளே போக முடியாது. ஓகே கைஸ் போகலாம் வாங்க. எல்லாம் லூட் எடுத்தாச்சு. மேலெலாம் போகவே இல்லை நம்ம. அந்த வீடு தான், அந்த வீட்டில் தான் நான் தெரியல உனக்கு. நீ கீழே ஒரு இடத்துக்கு போசங்கள்லாம் இருந்திருக்கு பாரு. ஓ அதான் அது. இப்போ கட்டுற பாரு, கீழே வெளியே போய் பாருன்னு சொன்னல, இதான் அந்த இருக்கு. இது அந்த வீட்டு பின்னாடி. தெரியுதா? கரெக்ட். ஓகே கார் இருக்கு, கார் இருக்கு உள்ள. அது என்ன டூல் பாக்ஸ் சக்கேன்னு போட்டிருக்கானுங்க, அது என்னது? அது நான் அப்போதே ஒரு தடவை பார்த்தேன். என்னதுரா அது? நம்மளோட ஹெல்த் இருக்குல்ல? இருக்கேன். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எதுக்கும் ஹெல்த்தை போட்டுருப்போம். ஓகே கன்னை பெரிய அப்டேட் பண்ணலாம். கன்னு இருக்குது. நம்ம எந்த கன்று ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம்? இந்த ஒரே ஷாட்டில் போ முடிக்கிறான்ல அந்த கன்று. இந்த இதுதான் எல்லாமே ஆக்சுவலாக யூஸ் பண்ண தான் செய்கிறோம்.
அதை எடுத்துக்கோ. ஏ, இதுவுமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கிறது வேற. இது அந்த ஒரே ஷட்டில் அடிக்குது. இப்போ எத்தனை பேர் நம்ம ஒரே இதில் போட்டோம். அது இதுவும் தானே. சரி ஓகே, எனக்கு என்னமோ அந்த ஷாட் கன் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபயர் ரேட்டை குட்டிடுமா அப்படின்னா? ஆமாம், இல்லை ஃபயர் ரேட் வேணாம். ஏற்கனவே ஒரே கன்னில் ஒரே சூட்டில் தானே செத்துடுறாங்க. ஃபயர் ரேட் வேணாம், வேறு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண. இல்லாட்டி வேற கன்னோட மோர் ரவுண்ட்ஸ் பிஃபோர். ஓகே, அப்போ இது கொஞ்சம் குட்டி வச்சுருக்கேன். இது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லையா? ரீலோட் ஸ்பீடு, கிளிப் கெப்பாசிட்டி, இதெல்லாம் ரொம்ப இது யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட அது யூஸ் பண்ணலை. ஓகே, ஃபயர் ரேட்டே தூக்கிடுமா? தேவை பண்ணிட்டு போவோம். கிளிப் கெப்பாசிட்டி ஓகே போதும். இங்கே எதுவும் லூட்டுரு, அந்த கார் ஒர்க் ஆகாது போலடா. அதான் நான் கார் இருக்குன்னு நினச்சேன். சரி, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. போக முடியுமா? பரவாயில்ல, ஓப்பனில் வச்சுருக்கேன் இதை வீட்டை. இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதான் எனக்கு எரிச்சலாக வருது. காசு கொடுக்கவே மாட்டானுங்க. அப்புறம் ஆமாம், ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண, நம்ம போன வாட்டி மாலியில் யூஸ் பண்ணி தான் வச்சுக்கேன். இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆயிருக்கும். நம்ம தான் புல்லெட்டை வச்சே முடிச்சு விட்டோமே. புல்லெட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, விட்றாங்க. ஓகே ஓகே, மேலே போய் பாரு. ஃபோட்டோலாம் இருக்குது. ஏதோ எடுத்து கொண்டு போய்ட்டு உத்தர வேண்டியதான். பசங்க எங்கேயே கொண்டு போய், ஒரு சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க உங்களை வீட்டில். ஒன்றும் இருக்காதே. இருக்கா? இங்கே துப்பாக்கி, அந்த புல்லட் ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே சார், இனிமேல் நமக்கு தேவை அந்த மாத்திரையும் அந்த இதுவும் தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சா. அடுத்து சண்டை போடுறப்ப வலுவாக உருவாங்க. நல்லா இருக்கே பால்கனியோட. என்ன நாய் சத்தம் கேட்குது? நாயா? கட்டி போட்டு நல்லா நியாயம் தெரியுதா? நாய் தானா? குறைக்கிறது நாய் மட்டும் தானே? அந்தா எதுக்கும் கையில் துப்பாக்கி வச்சுப்போம். கழுதிய கடிச்சிட்டு தொலைஞ்சிட போகுது. நடுவில் நிற்கிறா சை சில டைம் நகலவே மாட்டேது. ஆஹா, கொடுங்கடா. அடுத்து துப்பாக்கி என்ன அப்டேட் பண்ணிடுவான்டா நானே. இங்கே பார்த்துக்குள்ளே ஒன்றையும் காணும். டாய்லெட் பேப்பர் எடுத்து வச்சுக்க வேண்டிதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ண? ஏதாவது ஒரு வீடாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கான்னு பாரு. பார்க்குற மாதிரினா நீட்டாக இருக்கான்னு பாரு. எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அடி வாங்கியிருக்கும் போல. என்னது நீட்டாக இருக்குமா? என்ன கதை சொன்ன போறே? அவன் குளிச்சா போதும்னு ஓடி இருப்பாங்க. இங்க எவனுமே இருக்கு? எவனுமே இல்ல. இல்ல, ரொம்ப வருஷமா? ஆமா, அதான் அவன் சொல்றான்ல, சர்வைவேஸே ஏதாவது கேம்ப் தேடி தான் போவானுங்க. இங்க இருந்தாங்கன்னா ஒண்ணு அவங்க வந்து ஒண்ணு அந்த ஹண்டர்ஸ் வந்துருவானுங்க, இல்லைன்னா கிளிக்கர்ஸ் வந்து வந்துடும். அது பீன் பேக், பீன் பேக் இன்னும் உட்காந்து போமா? சூப்பரா இருக்கு பாரு ஏரியா சார். அம்புகள் ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே, கீழே என்ன நல்ல இது பண்ணி. ஆனா சூப்பரா இருக்கு இந்த வீடு, நல்லா இருக்கு. ஆமா, டாட்ஸ் சாம், பீ கேர்ஃபுல்லா. இதுக்கு இத டாட்ஸ் வச்சிருந்தானே கையில. இப்படி தான் போணுமாடா? ஆமா, அந்த தம்பி ஃப்ளேம் த்ரோவர் கிடைக்கும்னா நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதா விட்டுட்டு போற கூடாதுன்னு ஃப்ளேம் த்ரோவர் கிடைக்கானே. இத நம்மட பாட்டில் இருக்குல, பாட்டில் இல்லையா? நல்ல வேளை கல்லே எடுத்து வச்சிருக்கோம். எங்கடா வழி? என்னடா அது? நான் பாட்டுக்கு வழி நினைச்சு நான் பாட்டுக்கு வந்தேன். நான் எப்ப எங்க ஓடிச்சு தெரியல. பின்னாடி இது வழி இருக்கா?
இதுதான் வழியா தெரியல. ஆ, அந்த வழி இருக்கு. உள்ளு வெட்டுற மிஷின்லாம் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடும், ரெண்டு வீடும் போயிட்டு வந்துடல. ஆமாம் ஆமாம், ரெண்டு வீடும் ஒன்றி விட்டுறாயும் மக்கள். லூட் ரொம்ப முக்கியம் அந்த கேம்லலாம். ஆத்தடி எவன்டா போட்டான்? யாராவது ஸ்னைப்பர் எங்க இருக்கானே தெரியலையே. ஆ, ஸ்னைப்பர்ஸ். Be careful. அம்மா அடி. ஓகே, இப்போ இந்த ஸ்னைப்பர் தான் அடிக்கணும். இந்த முடிச்சு அடிச்சிடுவோம். எவ்வளோ அங்கே அங்கேருந்து அடிக்கிறான் போல. ஓகே, நம்ம போய் அந்த ஸ்னைப்பரை மீட் பண்ணுவோம். அங்கே அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நட்புடன் நினைவோம்.